இந்த பின்னார ஸ்டீல் சொல்றாங்க இல்லையா? ஆமா, நாங்க பின்னார ஸ்டீல் தான் செய்றோம். பின்னார ஸ்டீல் இனியும் செய்வோம். ஏன்னா ஜெயலலா வந்து அந்த பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, ஓட்டு போடுங்க சொன்ன அயோக்கிய போல நீங்க. அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த அம்மாவோட பொம்மையை செஞ்சு வச்சு ஓட்டு கேட்டவங்க. நீங்கெல்லாம் பின்ன அரசியலை பற்றி பேசுங்களா? நீங்கள் டெல்லியில் விவசாய மசோதா எடுத்து கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. அந்த விவசாயிகள் இறக்கும்போது திரும்ப போராடினார். அப்போ நீ சொன்னியா பின்ன அரசியல் அப்படி சொன்னியா, பின்ன அரசியல் செய்தார் திரும்பனு சொன்னியா? அப்போலாம் சொல்லாத நீ. இந்த மோடி அரசு சுட்டு கொண்டாங்க சிஐக்கு போராடவங்கள, அதை எதிர்த்து போராடினாரு. அப்போ சொன்னியா நீ பின்ன அரசியல் அப்படின்னு. நீட் தேர்வில் அனிதா உள்ளிட்ட 19 மாணவிகள் இறந்து போயிட்டாங்க. அந்த மாணவிகளுக்கு ஆதரவா அந்த பிணத்தை வச்சுக்கிட்டு தான் திரும்ப போராடினாரு. அப்ப சொன்னியா நீ பின் அரசியல்னு. ஆனா ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க போய் நிக்கும் போது மட்டும் உனக்கு பின் அரசியல் செய்கிறான்னு தோணுச்சுன்னா உன் மூளையில சாதி அப்படிங்கிற அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, இந்த பின் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. இன்னைக்கு ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுக்காக திரும்ப அவர் போய் நிக்கிறாரு. அப்படி போய் நின்னா வந்து அவர் சாதி அரசு செய்கிறான்றீங்களே. ஓபிசி மாணவர்களுக்கான ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் போது முத ஆளாக தமிழ்நாட்டில் குரல் எடுத்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செஞ்சது அண்ணன் திருமாவரல் தான். வேறு யாருமே தெரியாது. எதுக்கு செத்து இருக்காங்கல்ல மாரியாஸ், வீடியோ போடுறா, ஏன் பேச மாட்டேங்கிற மாரியாஸ் நாயே, வீடியோ போட்டு பேசுகிறா. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கர்ணன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுருக்கிறான், இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். டே ஒன்றா கொஞ்சமாக வெக்கம் இல்லைடா, சோத்திர உப்பு கொடுத்தீங்கடா மாரியாஸ். இந்துக்களுக்காக போராடணும்னு சொல்கிற எச்ராஜா வாயை திறக்கலை, வானதி சீனிவாசன் வாயை திறக்கலை, அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வாயை திறக்கலை, எல்முருகன் வாயை திறக்கலை, அர்ஜுன் சம்பத் வாயை திறக்கலை. இந்த கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, திருமாவளவனுடைய தம்பி அப்படின்னு சொன்னார். திருமாவளவன் தம்பின்னு சொன்ன இல்லை, திருமாவை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்ச ரெண்டு தம்பிகள் இறந்து போயிருக்காங்க. ஏன் குரல் இருக்குல்ல? இல்லை, எல்லா கட்சிகள்லேயும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தவறுகள் செய்வதற்காகவே, கலவரம் செய்வதற்காக, வன்முறையை தூண்டுவதற்காக ஒரு கட்சி நடத்தப்படுதுன்னா அது பாமக அப்படிங்கிற கட்சி தான். பாமகவை தடை செய்ய அப்படின்லாம் சமூக வலைதளங்கள் பெருசாக ட்ரெண்ட் ஆகிறாங்க. அப்படின்னு என்ன செய்யணும்? எங்களுக்கும் பாமகவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அன்புமணியோ ராமதாசோ அறிக்கை விட்டுக்கணும் இல்லையா? அவங்க அறிக்கை விடலை. வணக்கம். இப்போ அரசியல் தேர்தல் பரவலுக்கு முடிஞ்ச கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சாதி ரீதியான கொலைகள் சொல்லப்படுகிற அரப்பான விஷயம் ஒரு பெரும் பேசப்பட்ட மாதிரி இருக்குது. அதில் சொல்லப்படுற விஷயம்னாக்கா ரெண்டு தனிப்பட்டவர்களுக்கு உண்டான சண்டை தான் அது அப்படி சார்ஜ் சண்டையாடுறாங்க. இன்னொரு சரப்பம்னாக்கா அது குடிபோதனாக கலவரம்ன்றாங்க. இப்போ திருமாவளவன் வந்து இது வந்து ஒரு அரசியலாக்குற ஒரு பிணராசி பண்ணுறாரு ஒரு விமர்சனம் எடுத்துருக்கு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் மூன்று கேள்வி கேட்டுருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் கடந்த காலங்களில் இதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் நிற்கும் போதும் பொன்புரப்பி பகுதியில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டே செயல்படுத்தியது பாமக. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், நாம் கூட அதை பற்றி விரிவாகவே பேசியிருந்தோம். ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி, ரொம்ப ஒரு கொடூரமான தாக்குதலை வந்து அந்த பகுதிகளில் பட்டியல மக்கள் வசிக்கிற பகுதியில் அந்த பாமக கும்பல் நடத்தினாங்க. அதே போல் ஒரு தாக்குதல் தான் அரக்கோணத்தில் நடைபெற்றிருக்குது. ஆனால் இந்த மீடியாக்களும் அல்லது பாமகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இருதரப்பு மோதல், குடிபோதையில் நடந்த மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்பட்டமான பொய். நம்ம அங்கே இருக்க மக்களே சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா, பட்டியல மக்கள் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய வன்னி சமூக மக்களே சொல்கிறாங்க இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை. என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்பு அப்படிங்கிற ஒரு இளைஞர், அந்த இளைஞர் அந்த பகுதியில் போயிட்டு இருந்திருக்காரு. போகும்போது அங்கே சில பேர் வம்பெழுத்து அந்த இளைஞரை அடிச்சிருக்கிறாங்க, சாதியை சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்பு என்கிறவர் ஒரு பட்டியலின சமூக இளைஞர், அவரை அடிச்சிருக்கிறாங்க. அடித்த உடனே அந்த இளைஞர் வந்து அவரோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணன் யாருன்னா, இப்போ இறந்து போனார் இல்லையா சூர்யா, அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்க, 4-5 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்க அந்த அடித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் தவறாக ஆயிடுச்சு, தெரியாமல் நடந்துருச்சு, நீங்கள் வாங்க பேச்சுவார்த்தையில் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்காக இந்த இளைஞர்களை வர சொல்லியிருக்காங்க. தன்னுடைய தம்பியை அடிச்சிட்டாங்க, தம்பினா சொந்த தம்பி இல்லை, பங்காளி முறை வேணும். தன்னுடைய சித்தப்பா மகன அடிச்சிட்டாங்க, அதுக்காக அடித்தவங்களே பேச்சுவார்த்தையை கூப்பிட்றாங்க, அந்த பேச்சுவார்த்தைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இளைஞர்கள், இந்த இறந்து போன அர்ஜுனும் சூர்யாவும் மற்ற இளைஞர்களும் அங்கேருந்து வந்திருக்காங்க.
அங்கேருந்து வரும்போது இவங்க அதுக்குள்ளே ஒரு 20 பேரை திரட்டிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்த ஒரு 4 பேர், மற்றவர்கள்லாம் பாமகவை சேர்ந்தவங்க. அதிமுகவோட அரக்கோணம் ஒன்றிய செயலாளர் பழனி அவரோட பையன் 2 பேர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இளைஞர்களை அடித்து கொண்டது. அந்த கொலை வந்து ரொம்ப சாதாரணமான கொலை இல்லை. இவங்க போய் அந்த சம்பவ இடத்துக்கு போகும்போதே அந்த அப்பு அப்படிங்கிற இளைஞரை வந்து இவங்க எல்லாம் தாக்குறாங்க. தாக்கும்போது இந்த சூர்யா இளைஞர் போய் தடுக்க போகிறாரு. தடுக்கும் போதே இந்த சூர்யாவை கத்தியை வச்சு சுருகிறான்ட்டு அடுத்து அந்த 2-3 இளைஞர் சொல்கிறாங்க, அவங்களையும் அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் கத்தியை வச்சு குத்திட்டு ஒரு பெரிய பாறையை தூக்கி அந்த தம்பியோட தலையில் போடுறாங்க. இப்படி போடும்போது அந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அர்ஜுன் சூர்யா அப்படிங்கிற அந்த 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. மீதம் 3 பேரும் உயிருக்கு ஆபத்தான இல்லை, இன்றைக்கி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து இவங்க பட்டியல் சமூகம், அது ஒன்று. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பெருமாள்பேட்டை அப்படிங்கிற பகுதி வந்து அதிமுகவுக்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி. இந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் பழனி அப்படிங்கிறவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பகுதி, அங்கே அதிகமாக அதிமுக ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த 2 இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இறந்து போன அர்ஜுன் சூர்யாவும், இவங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் கௌதம சன்னாவை ஆதரித்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை போட்டிருக்காங்க. பானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க. இதே உங்களால் பொறுத்துக்க முடியல. நீ எப்படி பானை சின்னத்துக்கு வந்து இங்கே வந்து ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கடுத்து என்னென்னா, அதே பகுதியில் இந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் பழனி பல நாட்களாக பல ஆண்டுகளாக அங்கே வந்து மணலை கொள்ளையடித்து வித்துருக்கார். இதுக்கு அந்த பகுதியோட எம்எல்ஏ, இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ ரவியும் உடந்த, அவர் ஒரு தலித் தான், தனித்தொகுதியோட வேட்பாளர் தான். ஆனால் அவருமே இந்த மணல் கொள்ளைக்கு, மணல் திருட்டுக்கு உடந்தே இருந்திருக்கார். இதையெல்லாம் அந்த பகுதியை சேர்ந்த இந்த தலித் இளைஞர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டிருக்காங்க, எதுக்காக எங்கள் பதில் இங்கேருந்து மணலை திருடிட்டு போகிறீங்க, மணலை திருடாதீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த அதிமுகக்காரனோட ரொம்ப காலமாக வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அப்போவே இவங்களுக்கு வந்து கோபம் வந்திருக்குது, நீ எல்லாம் வந்து தலித்து, நீ எல்லாம் எங்களை கேள்வி கேட்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதிய மனநிலை. சொல்றீங்க, ஆனால் ஜெகன்மூர்த்திங்கிற அதே தலித் அமைச்சர் வந்து இது வந்து ரெண்டுமே தனிப்பட்ட முறையில் உள்ள சண்டையை தவிர இது அரசியல் இல்லை, ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா ஜாதியிலுமே ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாக இருக்கக்கூடிய சில கும்பல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வகையான கும்பல் தான் இந்த ஜெகன்மூர்த்தி போன்ற ஆட்கள் எல்லாம். அவர் யாரோட கூட்டணி வச்சுருக்காருனா, அதிமுக பாமகவோட கூட்டணி வச்சுருக்காரு. அதிமுக பாமகவோட கூட்டணி வச்சுருக்குன்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த கொலையை மறைச்சி பேசுகிறாரு. இது வந்து குடிபோதையில் நடந்தது அப்படின்னு பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாரோ அதான் இன்றைக்கி அன்புமணியும் பேசியிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வளர்த்துக்கணும். நம்ம மக்கள் நாசமாக போனாலும் சரி, நம்ம வந்து சாதியை சொல்லி நம்மளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தி தான். அதனால் அவர் இருக்கிற வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவானவர், அம்பேத்கருக்கு போய் தேங்காயெல்லாம் உடச்சு கும்பிடுவார், அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த ஜெகன்மூர்த்தி என்கிறவர். அவருக்கும் அம்பேத்கரை கொள்ளைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால் இது போன்ற ஆட்கள் இப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அதை நம்ம ஒரு பொருட்டை எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் இப்போ அன்புமணி தரப்புல என்ன சொல்கிறதுனாக்க, இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க இல்லையா, பாமக அன்புமணிக்கும் பாமகவுக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ணணும், ஒரு அறிக்கை விடணும், பெரிய அறிக்கை விடணும். கொலை நடந்து 3 நாட்கள் ஆச்சு, அங்கே மக்கள் பெருந்திரலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உடலை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணாங்க, இப்படிலாம் போராட்டம் போயிட்டுருக்குது. அப்போ நீ என்ன சொல்லணும், உன்னை நோக்கி தான் ஒரு குற்றச்சாட்டு எழுது. பாமகவை தடை செய்ய அப்படிலாம் சமூக வலைதளங்களில் பெருசாக ட்ரெண்டாகிறாங்க. அப்போ நீ என்ன செய்யணும், எங்களுக்கும் பாமகவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அன்புமணியோ ராமதாசா அறிக்கை விட்டுக்கணும் இல்லையா? அவங்க அறிக்கை விடலை. இன்றைக்கி திடீர்னு அவசரமாக வந்து திருமாவர்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை அடித்த 20 பேரில், கொன்ற 20 பேரில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர் பாமகவ தான். அவங்க பாமக துண்டை போட்டு அந்த பகுதியில் வேலை பார்த்துருக்காங்க. அதே அரக்கோணம் பகுதியில் பாமக துண்டை போட்டு வேலை பார்த்தா பாமக இல்லையா? உங்கள்கிட்ட கேட்குற சொல்லுங்கள், பாமக துண்டை போட்டு பாமக கொடியை பிடிச்சி ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவர் பாமக சேர்ந்தவர் இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் அந்த பேரெல்லாம் வெளியிட்டு இவர்கள் எங்கள் பாமக கட்சியை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி தான் விளக்கம் கொடுக்கணும். அப்படி சொல்லிட்டு நம்ம குற்றம் சொல்ல போகிறோம், நமக்கு என்ன தேவையா பாமக குற்றம் சொல்லணும்னு? அந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் பாமகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது இல்லைன்னு அவர் அறிக்கை விடணும். அந்த பேரை, இந்த 10 பேருக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, பாமகவுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை விடணும். அப்படி அறிக்கை விட்டார்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது வரைக்கும் அவரை செய்யவே இல்லை. நிச்சயமா
எல்லா கட்சிகளிலும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் தவறுகள் செய்வதற்காகவே, கலவரம் செய்வதற்காக, வன்முறையை தூண்டுவதற்காக ஒரு கட்சி நடத்தப்படுதுன்னா அது பாமக அப்படிங்கிற கட்சி தான். அதனால தான் சொல்கிறோம், இதே கடந்த காலங்களில் தலித் அல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் மருத்துவர் ராமதாசு. நிறைய சாதி அமைப்புகளை ஒன்று திரட்டி அப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். என்ன தேவை வந்துச்சு? ஏற்கனவே தலித் மக்கள் இங்கே வந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, பல்வேறு இனங்கள் சந்திக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக நீ வந்து தமிழ்நாட்டில் எல்லா சாதியும் ஏன் ஒருங்கிணைக்கிற? என்ன பிரச்சனை? ஏன்னா தன்னுடைய அந்த கட்சியை தக்க வச்சுக்கணும். மற்ற சாதிகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் பட்டியல் சமூகங்களுக்கும் எப்பவும் வந்து ஒரு முரணை உண்டாக்கிட்டே இருக்கணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டு நாசமாக போயிட்டே இருக்கணும். அதில் வந்து இவர் எம்எல்ஏ ஆகணும், இவன் பையனை வந்து எம்பி ஆகணும், இதுதான் கூட எண்ணம். அதில் தான் சொல்கிறோம், அந்த ஆர்எஸ்எஸ் எப்படி இந்துத்துவ அரசியலில் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கு துரோகம் செய்தோ, அதே போல் இந்த பாமக சாதியை கையில் எடுத்து இந்த மக்களை, குறிப்பாக வன்னிய சமூக மக்களை முன்னேற்றவே விடாமல் முன்னேறே விடாமல் வச்சுருக்காங்க. அதனாலேயே இந்த பாமக தடை செய்யணும்னு சொல்கிறோம். திருமாவளவன் பேசுகிறாரு, ஓகே, அப்புறம் சீமானந்த அறிக்கை விட்டுருக்காரு, இன்னும் தலைவர் அறிக்கை விட்டுருக்காங்க, மற்ற யாருமே இதுக்கு பெருசாக எதிர்பார்க்கலையே, அப்போ அதில் நியாயம் இல்லைன்னா அர்த்தம் இல்லை? அவங்க அறிக்கை விட என்றுக்காக நியாயம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க இந்த விஷயத்தை கண்டுக்க விரும்பலன்னு அர்த்தம். இப்போது தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் ரெண்டு பேர் காவல்துறையாக கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டாங்க. அது தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி எல்லாருமே அது குரல் கொடுத்தோம். ரெண்டு பேரை வந்து ஒரு காவல்துறை ரொம்ப கொடூரமாக தாக்கி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கண்டித்தோம். நாமெல்லாம் போராட்டம் அதை கண்டிக்காத ஆட்களே இல்லை. ஆனால் ஒரு ரெண்டு உயிர் பழி போயிருக்கு, ரெண்டு உயிர் கொல்லப்பட்டிருக்குது. குறைந்தபட்சம் இந்த மண்ணிலிருந்து இங்கே ஜனநாயக சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை நாங்கள் அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் எத்தனை பேர் அறிக்கை விட்டுருக்காங்க? இந்த கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா, திருமாவளவனுடைய தம்பி அப்படின்னு சொன்னார். திருமாவளவன் தம்பின்னு சொன்ன, திருமாவை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்ச ரெண்டு தம்பிகள் இறந்து போயிருக்காங்க, ஏன் குரல் கொடுக்கல? எங்கே போன நீப்பா? தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முதலாளி நிற்பேன்னு சொன்ன, இங்கே அஞ்சு பேர் தாக்கப்பட்டு ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க, எங்கே போன நீ? ஷூட்டிங் போயிட்ட. இந்த ஐந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மூணு பேர் மருத்துவமனை இருக்காங்க, ரெண்டு பேர், ரெண்டு இந்துக்கள் இறந்து போயிட்டாங்க. இந்துக்களுக்காக போராடணும்னு சொல்கிற எச்ராஜா வாயை திறக்கலை, வானதி சீனிவாசன் வாயை திறக்கலை, அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வாயை திறக்கலை, எல்முருகன் வாயை திறக்கலை, அர்ஜுன் சம்பத் வாயை திறக்கலை, இந்து முன்னணி அமைச்சர் வாயை திறக்கலை. ஏன் வாயை திறக்கலை? எங்கே போனீங்க நீங்கள்? இந்த மாரியாசன் ஒரு கிறுக்க வீடியோ போடுவான், இந்துக்களுக்காக துரோகம் செஞ்சுட்டாங்க, இந்துக்களை இருட்டடிப்பு செய்கிறாங்க, இந்துக்களை வளர மாட்டாங்க சொல்கிறாங்கல்ல, வீடியோ போட்டால ஒரு டிவி பெட்டி வச்சுக்கிட்டு, இப்போ எங்கே போனால் பேசு, ரெண்டு இந்துக்கள் செத்து இருக்காங்கல்ல, மாரியாசன் வீடியோ போடுறா, ஏன் பேச மாட்டேங்கிற? மாரியாஸ் நாயே வீடியோ போட்டு பேசுகிறா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கர்ணன் படத்துக்கு ரிவ்யூ போட்டுருக்குறான், இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். டே உள்ள கொஞ்சமாக வெக்கம் இல்லடா, சோத்தில் உப்பு கொடுத்தீங்கடா மாரியாஸ், ஏன்டா அயோக்கிய பிள்ளை, ரெண்டு இந்துக்கள் செத்து போயிருக்காங்கடா, வீடியோ போடு. எங்கேயோ ஒரு சாமியார் செத்து போயிட்டார், உத்தரப்பிரதேசில் ஒரு சாமியார் செத்து போயிட்டார் அப்படின்னு வீடியோ போட்டான், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு இந்து சாமியார் கொலை செய்யப்பட்டார், கொன்றது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களும் பொய்யான விஷயத்தை பரப்புன இந்த மாரியாஸ், இங்கே இருக்க அரக்கோணத்தில் ரெண்டு இந்துக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இளைஞர்களுக்கு 20 வயசு தான், அந்த கொடுமையை பார்க்க முடியல. ஒரு ஒரு பொண்ணு, அந்த ஒரு இளைஞர் கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு 18 நாள் ஆகுது, இன்னொரு இளைஞருக்கு கை குழந்தை இருக்குது, ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவனோட வாழ்க்கை என்னாகிறது? ரெண்டு இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? இப்போ ரெண்டு பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறாங்களே, நாங்கள் பெண்களுக்காக பேசுகிறோம், ஆராசா வந்து பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, இந்த குஷ்பு காயத்ரி எல்லாம் குதிதுன்னு குதிச்சிங்களே, எங்கே போனீங்க? ரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, ரெண்டு பெண்களோட கனவு இறந்து போயிட்டாங்கல்ல, இன்னும் கிட்டத்தட்ட இவங்க 18-20 வயசு தான் ஆயிருக்குது, இன்னும் 40-50 நாள் அந்த மண்ணில் அவங்க வாழணும், கடைசி வரைக்கும் உதவியாக தான் வாழணும். ஏன்னா அந்த சமூகத்தில் வந்து உடனே வந்து இன்னொரு மறுமணத்துக்கு வந்து சமூகம் இந்து மதம் ஒத்துக்காது, உங்கள் இந்து மதம் இருக்குல்லையா, இந்த இந்து மதம் வந்து இன்னொரு மறுமணத்தை செஞ்சால் உடனே அதை ஏற்றுக்காது, பழிச்சு பேசும், பார்த்தியா புருஷன் செத்து போயிட்டால் அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் பாரு, அப்படின்னு உங்கள் இந்து மதம் பேசும். இப்போ இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், பெண்களை திரும்ப எழுதி விட்டார், மிஸ்டர் திரும்ப அப்படின்னு சுண்டி பேசினே காயத்ரி, எங்கே போன நீப்பா பேசு, ரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ரெண்டு பெண்களின் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு அறிக்கை விடுவோம், ஃபேஸ்புக்கில் எழுதுனியா, உன் ட்விட்டர்லேயே போட்டியா காயத்ரி? குஷ்பு வந்து பயங்கரமாக பொங்குச்சு, ஆராசா அவர்களே நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமா, அப்படி பேசினாலும் பொங்குச்சுல, உன் ட்விட்டர்லேயே போட்டியா நீ இது வரைக்கும், ரெண்டு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே உன் ட்விட்டரில் போட்டிருக்கியா, அந்த அம்மா என்ன போட்டிருக்கு, முகத்தில் கூட க்ரீம் போட்டு நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்குது. இவ்வளோதாங்க இவங்க மக்களுக்கான அக்கறை, இவங்களுக்கு இவ்வளோ தான். ஆனால் இப்போவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே போய் யார் நிற்கிறான், பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு யார் நிற்கிறா, பாதிக்க இல்லை பா
ஓபிசி மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் செஞ்சாரு. அப்படி சொன்னியா, ஓபிசிகள் தலைவர் சொன்னியா, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது முதலாளா வந்து திரும்ப நிற்கிறாரு. அப்ப எவனும் சொல்லலை இவர் வந்து இஸ்லாமியராக இருப்பாரோ, இஸ்லாமியர்களுக்கு போராடுறாரு அப்படின்னு யார் வந்து கேள்வி கேட்கலை. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கே போய் நிற்கிறாரு, அவர்களுக்காக போராடுறாரு, அப்போ யாரும் கேள்வி கேட்கலை. இவர் கிறிஸ்தவர்களுக்காக நிற்கிறாரே அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை. இதே விவசாய மசோதா வரும்போது அதை எடுத்து இந்தியா முழுக்க போராட்டம் செஞ்சாங்க, தமிழ்நாட்டில் திரும்ப போராட்டம் செஞ்சார். அப்போ கேள்வி கேட்கல, ஏன் திரும்ப தான் விவசாயி இல்லையே, ஏன் விவசாயிகளுக்கு அவர் போராடுறாரு அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கலை. ஓபிசி மாணவரோட இடஒதுக்கீடு பறிபோகுது அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக நின்று கத்திக்கிட்டு இருந்தார். ஓபிசின்னு அங்கே நிறைய பேர் தெரியாது யாருன்னு, ஏன்னா அவ்வளோ மக்கள் இருக்கிறான். தேவர், வன்னியர், முதலியார், செட்டியார் இப்படி உள்ள சமூகம் தான் ஓபிசியில் வர்றாங்க. இந்த சமூக மக்களுக்காக மாணவர்களுக்காக போராடிய திரும்பாதான், வேறு யாரும் வந்து போராடலை. இந்த தேவர், வன்னியர், பிள்ளைமா, செட்டியார் இந்த சங்கம் கூட ரொம்ப பின்னால் தான் வந்து போராட்டம் செஞ்சாங்க. முதலாக போராட்டம் செஞ்சது திரும்பாதான். அப்படி சொன்னியா, இவர் ஏன் தேவருக்காக போராடுறாரு, திருமா ஏன் வன்னியருக்காக போராடுறாரு, நீ கேட்டியா? நீ இப்போ கேட்குற இதே ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க, அந்த கொலையை எதிர்த்து திருமா போராடினார், நீ அப்போ கேட்டியா? ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து திருமா போராடிருக்காரு, நீ அப்போ கேட்டியா? இங்கே இருக்க தமிழர்களின் உரிமைகளுக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து வீதியில் நிற்கிறாரு, தமிழ் தேசியத்துக்காக பல போராட்டம் முன்னெடுத்துருக்காரு. அப்போ நீ கேள்வி கேட்கியா? கேட்கல. ஆனால் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே போய் நிற்கும் போது மட்டும் உனக்கு பின்னாரசல் செய்கிறாருன்னு தோணுச்சுன்னா உன் மூளையில் சாதி அப்படிங்கிற அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சாதி அடிப்படையாக கண்டு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போட்டு அது தமிழர்களுக்காக தமிழர் நலனுக்காக விரிவாக்கம் செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அந்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கு வீதிக்கு வந்து போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீ வந்து இன்றைக்கி குறிப்பிட்ட சாதிக்காக போய் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் கேவலதாக இருக்குதா, வேறு ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் எத்தனையோ பிரச்சனைக்கு போராடுக்காரு, அப்போல்லாம் தோணலை. பேசு, பின அரசியல்ன்ற வார்த்தையை மூலம் அயோக்கியத்தனம் சொல்கிறேன். பிணம் விழுந்துருச்சுன்னா அது நீதி கேட்டு போராட்டம் செய்வான், நீ வந்து வீட்டில் உட்காந்துக்கிறவன், இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் எழுதிட்டு போவ, அப்படி போக முடியாது. ஏ, டெல்டா மாவட்டங்களில் எண்ணற்ற விவசாயிகள் இந்த பாஜக அரசு கொண்டு வந்த மோசமான திட்டங்களால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த பிணத்தை, அந்த விவசாயிகளின் பிணத்தை வச்சு தான் இப்போ திருமாவளவர் வந்து போராட்டம் செஞ்சார். எங்களுடைய விவசாயிகளை கொல்லாதே, எங்கள் விவசாயிகள் கடனை ரத்து செய்ய அப்படின்னு சொல்லி திருமா போராடினாரே, அப்போ சொன்னியா நீ பிண அரசியல்னு? இதே சிஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களை வந்து திருமா முன்னெடுத்தார். பல பேரை வந்து இந்த மோடி அரசு சுட்டு கொண்டாங்க சிஏக்கு போராடினவங்கள, அதை எதிர்த்து போராடினார். அப்போ சொன்னியா நீ பிண அரசியல் அப்படின்னு? நீட் தேர்வில் அனிதா உள்ளிட்ட 19 மாணவிகள் இறந்து போயிட்டாங்க, அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக அந்த பிணத்தை வச்சுக்கிட்டு தான் திரும்ப போராடினார். அப்போ சொன்னியா நீ பின் அரசியல்னு ஏன் சொல்லலை? டெல்லியில் விவசாய மசோதா எடுத்து கிட்டத்தட்ட 300 விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க, அந்த விவசாயிகள் இறக்கமும் திரும்ப போராடினார். அப்போ நீ சொன்னியா பின் அரசியல் அப்படின்னு சொன்னியா? பின் அரசியல் செய்கிறாரு திரும்பன்னு சொன்னியா? அப்போலாம் சொல்லாத நீ. இன்றைக்கி 2 தலித்துகளை வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதை எடுத்து திரும்ப போராடும் போது மட்டும் பின் அரசியல் செய்கிறார் அப்படின்னா உன்னை விட அயோக்கியதாக இருக்க முடியுமா? ஜெயலலிதா வந்து அந்த பொம்மையை செஞ்சு வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க ஓட்டு போடுங்க சொன்ன அயோக்கிய போல நீங்கள், அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அந்த அம்மாவோட பொம்மையை செஞ்சு வச்சு ஓட்டு கேட்டவங்க, நீங்கள்லாம் பின்ன அரசியலை பற்றி பேசுங்களா? நீங்கள் ஏங்க திருமாவை பற்றி பேசுகிறதுக்கு யோக்கியது இருக்காங்களா? ஒரு முடிவு இல்லையா, அப்போ இந்த பிரச்சனையை எப்படி அழுகிறீங்க? இந்த பின்ன அரசியல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமாம், நாங்கள் பின்ன அரசியல் தான் செய்கிறோம், பின்ன அரசியல் இனியும் செய்வோம். ஏன்னா கடந்த காலங்கள் எப்படி நடத்தப்பட்டுச்சு, ஈழத்தில் வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க, அது எந்த அளவுக்கு இங்கே பிரதிபலித்தது, அதே போல தான் நீட் தேர்வால் அனிதா செத்து போனாங்க. அந்த அனிதா செத்து போன போது தான் இங்கே மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு டாக்டராக வேண்டிய ஒரு மாணவி இப்படி கொடூரமாக இறந்து போயிருக்குதே அப்படின்னு மக்கள் மத்தியிலே ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதே போல தான் இங்கே ஒவ்வொரு மக்கள் பாதிக்கப்படும் போதும் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் நாங்கள் போய் நிற்கிறோம், அந்த மக்களை அரசியல் படுத்துகிறோம். இது உனக்கு பின்ன அரசியலாக தெரிஞ்சுன்னா நினச்சிக்கோ, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம், எங்கள் மக்களுக்காக போராடுவோம்,
எங்கள் மக்கள் செத்து போகிறாங்க, அந்த செத்து போன மக்களுக்கு நாங்கள் நீதி கேட்டு போராடுறது உனக்கு பின்னாரசியில் தெரிஞ்சால் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை.